இருக்கேன் பேக் டு மோஸ்ட் ஃபேமஸ் சேனல். எந்த அளவு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விரித்தனமாக ரெண்டு பக்கு தான் கேஸ் பார்க்க போகிற சிறப்பாங்க வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு புக் அல்டிமேட் லெவலில் இருக்கும், நீங்கள் எல்லாம் பாருங்கள். இப்போ ஜெய்தமிழ் பண்ண மாதிரி கரெக்டாக பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இது விரித்தனமான பக்கு, நல்லா பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள். ட்வை அப்படின்னு பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளார வந்துடலாம். எப்படி காரணம் எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்டார்ட் பட்டனை கொடுத்தா போதும், அப்படியே நீங்கள் வந்துடலாம். அப்படி போய்ட்டு பூமிக்கு அடியில் வந்துடுவீங்க. இந்த பக்கம் நம்ம மிஸ்டர் ஜெய்தன் பிடிச்சாரு, ஏன்னா அவர் தானே பக்கின் ராஜா, அவர் தான் எல்லா பக்கையும் கண்டுபிடிப்பார். பாருங்கள் துரித்தனமாக இருக்குது. எந்த யூடியூபரும் இதில் இந்த பக்கை போட்டு நான் பார்த்ததே இல்லை கேஷ். நான் எல்லா யூடியூப் சேனலும் பார்ப்பேன், எந்த ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனலும் இந்த பக்கை போடவே இல்லை. நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இங்கே கீழே பாருங்க, அப்படியே ஒரு அட்டை போட்டியை கொண்டு வந்து வச்சா மாதிரி இல்லை, சும்மா ஒரு அட்டை போட்டியில் பெயிண்ட்டு கொண்டு வந்து வச்சா மாதிரி இல்லை. கீழே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அப்படியே ஒரு அட்டை போட்டை கொண்டு வந்து மாதிரி கீழே வச்சா மாதிரி தானே கைஸ் இருக்குது. ஆனால் தண்ணி இருக்குங்க, இறங்க மேலேருந்து நல்லா பார்க்க முடியுது. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம், முடிஞ்சா நான் எங்கே இருக்குன்னு, நான் இருக்கிற இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டால் கண்டே உங்களை பிடிக்க முடியாது. நல்லா பாருங்கள் கைஸ். எனக்கு நம்ம இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கீழே ஒரு ரெட் கலர் லைட் தெரியும், அந்த லைட்டு என்ன எனக்கு தெரியல, நீங்களே பாருங்கள். ஏன்டா வெளியே ரெண்டு பக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு பக்கு கண்டுபிடிக்க முடியல கைஸ். ட்ரைனிங்கில் இருக்கிற எல்லா பக்கையும் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் புதுசாக என்ன பக்கு கண்டுபிடிக்கன்னு தெரியல எனக்கு. கீழே பாருங்களா, ரெட் கலர் லைட் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நல்லா பார்த்து என்ன லைட்டுன்னு எங்கே தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸ்கோப் போட பாப்பா, ஸ்கோப் போட பார்த்தா ஸ்கோப் போட முடியல. அப்படியே இங்கேருந்து உங்களால் மேலெலாம் பார்க்க முடியலாம், வேறு லெவலில் இருக்கும். நல்லா பாருங்கள், எங்கேடா அந்த ரெக்கார்டர் ஆப்ஷனும் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை என்னோடய ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டர் மூலமாக எடுத்தேன். இல்லைப்பா என் ஃபோனில் ரெக்கார்டர் இருக்காடா அப்படின்னு நிறைய கேட்பீங்க. இல்லை, அதுக்கு ஃபோனை அப்டேட் பண்ணதுக்கிறதுனா புதுசாக அப்டேட்டில் அந்த இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அது வந்து எப்படி நம்ம கேமில் போனால் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மேலே செட்டிங்ஸ் இருக்கும் தெரியுமா, ஸ்க்ரோல் பண்ண வரும்னா அந்த செட்டிங்ஸ்லேயே கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்து ஜெய்தமிழ் தெரியாமல் வெளியே மேலே போயிடுவான், நான் அப்படியே ஜெய்தமிழை பார்ப்பேன். அப்படியே தலை மட்டும் உங்களுக்கு வெளியே தெரியும், வேற லெவல் பக் கைஸ் இது, செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் வரும், ஏன்னா நாங்கள் நிறைய தடவை பண்ணி பார்த்தோம், எந்த பக்கமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து போன வீடியோக்கு போனவரை என்ன சொல்லியிருப்பேன் கேட்டிங்கன்னா, எனிமே ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லியிருப்பேன். சாரி கைஸ், சொல்லி வாய்ஸ் ஸ்லிப்பாகி வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. பிறகு வரைக்கும் நானும் வெளியே வந்துடுவேன். அதுக்கடுத்துறாங்க என்ன பக்கம் பார்ப்போம், நாங்களே மறந்து போயிட்டோம். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ஊங்கங்க தண்ணிக்கு உள்ளே போட்டுட்டு போகலான்னு அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சாங்க. இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது, சும்மா தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். ஊங்கங்க தண்ணி ஊங்கங்க போட்டுட்டு தண்ணி உள்ளே போகலாம், எவ்வளோ ஆழமாக வேணாலும் போகலாம். ஆனால் ஊங்கங் முடிஞ்ச அடுத்த செகண்டு நீங்கள் மிதக்க ஆரம்பிச்சிருவேங்க. எனக்கு வந்து நான் ஊங்காங் முடிஞ்சிருச்சு, முடியல, நான் அதில் தான் ஊங்காங்க எடுத்து விட்டேன். அது ஃபஸ்ட்டு ஊங்கங்க தண்ணி உள்ளே கொண்டு போன பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேர்த்து சைடில் இருக்கோம். அப்போ எப்படி அந்த கேன் பின்னாடி போச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதையும் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு பக்கு தான் கைஸ், இது வந்து ஜெய்தனோட கேன் தான். இப்போ பாருங்கள் பின்னாடி உட்காந்து நான் உட்காந்துக்கிட்டே பாருங்கள், எங்கள் சைடில் பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஆனால் அந்த கேன் எப்படி வந்துச்சு, நானும் போடல ஜெய்தமில் போடல, எப்படி வந்துச்சு? ஆனால் அந்த அந்த கேனை ஜெய்தமில் தான் போட்டிருக்கேன். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள், டக்கு புக்குன்னு நீங்கள் சக்கு புக்குன்னு போய் நீங்களும் போய் இந்த மாதிரி ஒரு கேனை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ண மாட்டீங்கன்னா, படுத்துக்கிட்டு அப்படியே சிட் பட்டர் கொடுத்தீங்கன்னா வைங்களேன், அப்படியே உட்காந்துடலாம். நீ போட்டிருக்க மட்டும் தானே தெரியுது, எங்கே பின்னாடி காமிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், நம்ம டீம்மேட்டு தான் தெரியும். நிறையா பக்கம் நம்ம போனால் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம டீம்மேட்டுக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து இப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம டீம்மேட்டுக்கான தெரியும். இப்போ ஜெய்தமிழ் பண்ணுவோம் பாருங்கள் மிஸ்டர் ஜி, ஆ இப்போ பாருங்கள். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும்னா, சாதாரணமாக தான் தெரியும், அவன் போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ பாருங்கள், ரெண்டு கேனே எப்படி உட்காந்துனே எல்லாம் நிறையா பேர் யோசிப்பாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் காமிக்கலாம், எப்பட்றா அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் சும்மா நாங்கள் அப்படி பண்ணி பார்த்தோம். அடுத்த வீட்டு நாங்கள் என்ன பண்ணோம், லைட் ஹவுஸ் மேலே ஏற வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒருத்தர் தான் ஏறியிருக்கோம், ஒருத்தரில் ஒரு மூணு தடவை ஏறியிருப்போம். அது எப்போன்னா அப்டேட்டுக்கு முன்னாடி பக் வீடியோ போட்டோம் இல்லையா. இங்கே பாருங்கள், எங்கள் யார் பேருக்கு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அந்த லைட் ஹவுஸ் கிட்டே வந்து அந்த மாதிரி உட்காரலானே பாருங்கள், ரெண்டு ட்ரம்மை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் காய்ஸ், செம்மையாக இருக்குது. அதுக்கடுத்து ஊங்கங் போட்டு அந்த ட்ரம்மை போடலான்னு நினச்சேன், முடியல, ஊங்கங் மட்டும் தான் தெரியுது. அதுக்கடுத்து விட்டுட்டேன். கேருங்க, எனக்கே தெரியாது இங்கே இப்படி ஒரு சுட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அக்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி போய்கிட்டு காணே ரீலோட் பண்ணலாம். எப்பட்றா அதுன்னு கேட்டிங்கன்னா, சாரி இதில் ரெண்டு பக்கு இல்லை மூணு பக்கு இருக்குது, தப்பாக சொல்லிட்டேன். இவருங்க இப்போ பண்ணுற மாதிரிங்க, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணில் புல்லெட்டு தீர்றவளவு பண்ணுங்க. நானும் தெரியாமல் நாலு புல்லெட்டு வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக எல்லா புல்லெட்டு நீங்கள் தீட்டுட்டு தன் தண்ணியில் இறங்கினீங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் போனதுக்கப்புறம் லீடோட ஆகுது பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு.